ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்த க்வெஸ்சனுக்கான அந்த வீடியோ தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி போட போகிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு போய் சேர்ந்துட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோக்களில் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு என்னால் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு எடுத்து கொடுக்க முடியுது, ஒரு சில விஷயங்கள் என்னால் என்ன செய்ய முடியல பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியல, பிகாஸ் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கான பதில்கள் நான் கட்டாயமாக தேடி எடுத்து கொடுப்பேன். ஸோ அதை வீடியோ போட முடிஞ்சால் அப்படின்னா வீடியோவும் என்ன செய்கிறேன் அப்படின்னா போட்டிருந்தேன். ஸோ அந்த தடங்களுக்கு மன்னிக்கவும், ஏதாவது தவறு இருந்தாலும் மன்னிக்கவும். ஸோ தவறு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் திருத்திடுங்க. ஸோ அப்படி சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்த வீடியோ தான் அப்படின்னு சொன்னேன். கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரிடைம் ஆப்ரேஷன், ஸோ இந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோர்ஸஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது எல்லா விதமான டீட்டெயில்ஸும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம்தான் வந்துட்டு தெரியும். ஸோ இந்த கோர்சஸ் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதை பற்றியான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது அதை தேடி எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது லேட் ஆகும். ஸோ இப்போ தான் வந்துட்டு அதுக்கான இதில் வந்துட்டு இறங்கிட்டிருக்கேன். சிங்கிளாக தான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன், வேறு யாருமே கிடையாது. நான் அதை டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு போடணும். ஸோ அதனால் அந்த லேட் ஆகிறதுக்கு என்னை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் பிஎஸ்சி மேரிடைம் ஆப்ரேஷன்ஸ், ஸோ இந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் இன்னும் இன்றைக்கி நம்ம சேனலுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அப்படியே வந்துருங்க. நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்குமுட்டை. ஸோ அதை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎஸ்சி மேரிடைம் ஆப்ரேஷன், ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஜி கோர்ஸ், 3 இயர்ஸ் வந்துட்டு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டு லேர்ன் அபவுட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் தட் ஆர் ரெக்வயர்டு இன் ஷிப் அண்ட் மேரிடைம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ ஒரு கப்பல் உருவாகிறது, ஒரு கப்பல் பற்றியான மேனேஜ்மெண்ட், இதை பற்றியான ஃபங்க்ஷன், அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, ஸோ இதை பற்றியான ஸ்டடீஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா மேரிடைம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு லீகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஷிப்பிங், அதுக்கப்புறம் ஷிப் ஆப்ரேஷன் டெக்னாலஜி, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, சப்ளை மேனேஜ்மெண்ட். ஸோ இதை எல்லாமே உள்ளடக்கினது தான் இந்த மேரிடைம் ஆப்ரேஷன்ஸ். லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டது. லீகல் ஆஸ்பெக்ட், ஒரு ஷிப்பு இங்கேருந்து அங்கே போகிறது, ஒரு ஷிப்பு புதுசாக உள்ளே இறக்குறாங்க, அதை ரிஜிஸ்டர் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய லீகல் ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி தந்துடுவாங்க. அண்ட் தென் ஷிப் ஆப்ரேஷன், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, எப்படி ஏற்றணும், எப்படி இறக்கணும், அதுக்கு என்ன மெத்தடாலஜிலாம் என்ன, இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி தந்துடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, வெளிநாடு வர்த்தகம், அது எப்படி பண்ணணும். முக்கியமாக ஷிப்பிங் அப்படின்னாலே வெளிநாடு வர்த்தகம் தான், எக்ஸ்போர்ட் தான். ஸோ அது எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் தென் சப்ளை மேனேஜ்மெண்ட், ஒரு பொருள் என்ன பண்ணுறது அப்படின்னா சப்ளை பண்ணுறது, அது எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளடக்கினது தான் மேரிடைம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த மெரைன் ரிலேட்டடான கோர்சஸில் முக்கியமான ஒரு இது. அந்த ஷிப்பிங் ப்ராசஸில் என்னென்னலாம் நடக்குது, இது எல்லாத்தையுமே நமக்கு இந்த மேரிடைம் ஆப்ரேஷனில் சொல்லிவிடுவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதோடைய எலிஜிபிலிட்டி, இந்த கோர்ஸுக்கு நான் ஜாயின் பண்ணணும், இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்க, நீங்கள் வந்துட்டு 12th முடிச்சிருக்கணும். 12th நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் நினைச்சிருக்கலாம் சார், என்ன கோர்ஸ் வேணாலும் நினைச்சிருக்கலாம் எடுத்துருக்கலாம். 60% ஆஃப் மார்க் வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முடிச்சிங்கன்னா அந்த கேரியர், அதுக்கான அந்த போஸ்ட்டுக்கான இது பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான பேர் வந்துட்டு நமக்கு இந்த மெரைன் ஆப்ரேஷன் முடிச்சிருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கான இந்த கோர்ஸ் முடிச்சுட்டோம், அதுக்கப்புறம் சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ நம்ம வேலை பார்க்கக்கூடிய அந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் வரைக்கான சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எங்கே நமக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் இந்த பிஎஸ்சி மேரிடைம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துக்கும்போது ஒரு ஆவரேஜான ஃபீஸ் தான், 60K ஆரம்பித்து 100K, அதாவது 1 லட்ச ரூபா வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது பெர் இயருக்கு வந்துட்டு. 3 இயர் கோர்ஸ் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட 1,80,000 உங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் ஆன
செலவுகள் வர வாய்ப்புகள் இருக்குது, ஃபீஸ் மட்டுமே. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சிலபஸ், ஸோ என்ன மாதிரியான சிலபஸ் இதில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மேரிடைம் ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஷிப்பிங் ப்ராசஸில் நடக்கக்கூடிய எல்லா ஏ டு இசட் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஷிப்பிங் அந்த ஷிப்பு எப்படி ஓட்டுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது இல்லை. இது எதுக்குள்ளே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்புக்கு வெளியில் நடக்கக்கூடியது, ஷிப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பிஸ்னஸ். ஸோ இது இதை பற்றியான ரொட்டேஷனான இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் நமக்கு சொல்லித்தரது ஆப்ரேஷன், மேரிடைம் ஆப்ரேஷன். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய சிலபஸ் நம்ம இதில் என்னென்னலாம் நமக்கு சொல்லித்தருவாங்க, என்னென்னலாம் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஷிப்பிங் பிஸ்னஸ். ஸோ ஷிப்பிங்கில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ், ஒரு ஷிப் உள்ளே இருக்கிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன், ஷிப்பிங் ஃபினான்ஸ், ஷிப் மேனேஜ்மெண்ட் அண்டு ஆப்ரேஷன்ஸ், மெரைன் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஷிப் ஆப்ரேஷன் டெக்னாலஜி, போர்ட் அண்ட் டெர்மினல் மேனேஜ்மெண்ட், சீ டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் மேரிடைம் சேஃப்டி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மேரிடைம் ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய சிலபஸாக வந்துட்டு நமக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் மேரிடைம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு நல்ல கோர்ஸ் தான், ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மெரைன் ஸ்டடீஸ்னாலே கொஞ்சம் ஃபீஸ் அதிகமான இருக்கக்கூடிய கோர்சஸ் தான். நல்ல காலேஜை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா சேருங்க. வேறு ஸ்டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்கன்னா அங்கே எங்கள் காலேஜஸில் இந்த மேரிடைம் ஆப்ரேஷன் சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ஸோ இது வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பற்றியான இதை வந்துட்டு சொல்லுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் துணுக்கு முட்டை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சில கண்டென்ட்டோட பார்க்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.